வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. இன்றைக்கி 12th சாப்டர் பார்க்க போகிறோம், லீனியர் ப்ரோக்ராமிங். உங்கள் இதில் இருக்க சாப்டர்லேயே வந்து இது ரொம்ப சிம்பிளான சாப்டர், கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இதில் ஒரு பெரிய மார்க்ஸாக 4 மார்க்கோ 6 மார்க்ஸாமோ ஈஸியாக எடுத்துக்கலாம், கிராஃப் வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ முதல்ல கான்செப்ட் பார்ப்போம். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட டே டு லைஃப்பில் வந்து ரெகுலரைஸ் போகும், இண்டஸ்ட்ரியோ காமர்ஸோ இல்லை ஒரு ஒர்க் கடை வச்சுருக்கோம், கடையிலையோ எதுலையோ மேனேஜ்மெண்ட் பண்ணுற மேனேஜ்மெண்ட் சயின்ஸு எல்லா இதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கே தெரியாது லீனியர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம்னு, நம்ம கையில் எவ்வளோ ரூபா வச்சுருப்போம், இந்த சரக்கு எவ்வளோ வாங்குறது, அந்த சரக்கு எவ்வளோ வாங்குறதுன்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணி வாங்குவோம். இதில் லாபம் நிறையா இருக்க இதை கூட வாங்குவோம் அப்படிங்க மாதிரி வாங்குவோம். அதெல்லாம் வந்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கோட இதுதான். ஸோ நம்ம வந்து கான்செப்ட் தெரிஞ்சிருக்காது, ஆனால் வந்து இதை டே டு டே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் ஒன்று இருக்கும், இசட் மேக்ஸிமம் இல்லைனா இசட் மினிமம்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனு. ஸோ ஒரு நம்மளோட லாபத்தை மேக்ஸிமம் வைக்கிறது இல்லை நம்மளோட செலவை குறைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதுக்கு ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், இந்த கன்ஸ்ட்ரெயின்லாம் வந்து இப்போ லாபத்தை கூட வைக்கணும், ஆனால் வந்து நம்ம கையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளதாக இருக்குது, நமக்கு லேபருக்கு உள்ள சம்பளம் கொடுக்கணும் அப்படி அந்த மாதிரி ஒரு சிலது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லி ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின், அதாவது எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ, ஒய் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ கண்டிப்பாக இருக்கணும், இது வந்து லெஸ் தென் ஜீரோ வரக்கூடாது. அதனால் நம்ம பிளாட் பண்ண கிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்டில் மட்டும்தான் வரும். ஸோ நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ட் இருக்குது, இது வந்து ஜென்ரல் கன்ஸ்டன்ட், இது வந்து இது ஜென்ரல் கன்ஸ்டன்ட், இது வந்து பர்டிகுலர் கன்ஸ்டன்ட், ஒவ்வொரு சமுக்கும் மாறும். அடுத்து ஃபீஸிபிள் ரீஜன், நமக்கு அந்த ஷேர் பண்ண போகிற பார்த்தீங்களா அந்த பொசிஷன் வந்து ஃபீஸிபிள் ரீஜன் போகும். அது வந்து ரெண்டு டைப்பாக வரும், ஒன்று பவுண்டட் இன்னொன்று அன்பவுண்டட். ஸோ பவுண்டட்னா என்ன, நம்ம பிளாட் பண்ணுற கிராஃப் பார்த்தீங்கன்னா சுற்றி பவுண்டரி இருக்கிறதுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஏரியா வந்துச்சுனா ரீஜன் வந்துச்சுன்னா அது வந்து பவுண்டட் ரீஜன், அதே சுற்றி பவுண்ட்ரி இல்லாமல் ஒரு சில இடத்துல பவுண்ட்ரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது அன்பவுண்டட் ரீஜன். இதில் வந்து நம்ம பிளாட் பண்ணுற கிராஃபில் கார்னர் பாயிண்ட்ஸ்னு சொல்லி இந்த இன்டர்ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ் போகிற வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் இக்குவல் ஜீரோ, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் இக்குவல் ஜீரோன்னு வரும். இது ரெண்டும் நம்ம கொடுத்துருக்க லைனு, நம்ம கொடுத்துருக்க லைன் வச்சு ட்ரா பண்ணும்போது இந்த பாயிண்ட் இந்த ஷேடர் பொசிஷன் தான் நமக்கு ஃபீஸிபிள் ரீஜன் வருது. ஸோ இது வந்து பவுண்டட், ஏன்னா இந்த பக்கம் பார்டர் இருக்குது, இங்கிட்டு பார்டர் இருக்குது, இங்கிட்டு பார்டர் இருக்குது. அதே இதில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்டர் இருக்குது, இங்கிட்டு பார்டர் இருக்குது, ஆனால் இந்த மே டாப் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பார்டர் இல்லை. ஸோ இது அன்பவுண்டடு. இது ரெண்டுலேயுமே ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்குது, இதே ஃபீஸிபிள் சொல்யூஷன் இல்லாத விதம் இருக்குது. ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த ஏரியாவும், இந்த லைன் சாட்டிஸ்ஃபை இந்த ஏரியாவும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரெண்டுக்கு காமனாக ஏரியா வராது. ஸோ இதில் வந்து ஆன்சருங்கிறது கிடைக்காது, நோ ஃபீஸிபிள், அதாவது நோ கார்னர் பாயிண்ட்ஸ், அதனால் நோ ஃபீஸிபிள் ரீஜன் வந்துடும். நமக்கு மெயினாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் வரும், இல்லை டயட் ப்ராப்ளம்ஸ் வரும். மேனுஃபேக்சரிங்கிறது இப்போ ஒரு சேர் ஒரு டேபிள் சேருக்கு நமக்கு பழைய இருக்குது, இந்த பழையில் எத்தனை டேபிள் செய்யலாம், எத்தனை சேர் செய்யலாம், நம்ம ஒரு சேர் தான் இவ்வளோ லாபம், ஒரு டேபிள் தான் இவ்வளோ லாபம், அப்புறம் ப்ராஃபிட் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டயட்னா விட்டமின் ஏ பி சி இருக்குது, இதில் வந்து மாத்திரை இந்த மாத்திரை கலந்து கொடுத்தா நமக்கு வந்து எப்படி ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரி. டிரான்ஸ்மிஷனுங்கிறது இப்போ ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம், எக்கனாமிக் கிளாஸில் போகிறதுக்கு டிக்கெட் கம்மியாக இருக்கும், அதே பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் கூட இருக்கும், அப்போ பிஸ்னஸ் கிளாஸை வந்து டிக்கெட் நிறையா விற்கணும், அந்த மாதிரி வந்து இது ப்ராப்ளம்ஸ் வரும். நமக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வரலாம், இல்லை மோர் தென் ஒன் சொல்யூஷனும் வரலாம். ஸோ இதுதான் பேசிக்கு. இந்த பேசிக் கொஞ்சம் தர வச்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்பளம் போது ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம், சம்பளம் போட்டாச்சுன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் போவோம், மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 3x + 4y. ஸோ இதில் வந்து இசட் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் டு கன்சர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4, எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் கிரேட்டர் தேன் 0, இந்த ரெண்டு கண்டிஷனும் எப்பயுமே இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 மேக்ஸிமைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கிராஃப் தான் போடணும். முதல்ல கிராஃப் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஈக்குவாலிட்டியாக மாற்றணும், அப்படின்னா தான் நம்மளால் கிராஃப் வந்து வரைய முடியும். ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்இக்வாலிட்டி இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 4 வந்து ஈக்குவாலிட்டியாக மாற்றணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 மாற்றிடும், அதேமாதிரி எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் ஈக்குவல் 0. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ங்கிறது எப்படி இந்த கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறது, இதுக்கு எக்ஸ் ஒய் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க, எக்ஸுக்கு ஜீரோக்கு போது ஒய்யோட வேலை கண்டுபிடிங்க, ஒய்க்கு ஜீரோக்கு போது எக்ஸோட வேலை கண்டுபிடிங்க, என்ன வேலையும் போடலாம், இது ஜென்ரலாக போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜீரோ எக்ஸுக்கு ஜீரோ ஒய்க்கு ஜீரோ வச்சு ரெண்டு வேலையை எடுத்திங்கன்னா அதை வச்சு நம்ம கிராஃப் பண்ணலாம். இப்போ எக்ஸுக்கு ஜீரோ எடுத்திங்கன்னா இதில் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணி ஒய்யோட வேலையை வந்து 4 வரும், அதாவது ஒய்க்கு ஜீரோ எடுத்திங்கன்னா எக்ஸோட வேலையை வந்து 4 வரும், அப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும், 0,4, 4,0. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே பேப்பரில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து கிராஃபில் தான் பண்ணணும், அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு கிராஃபு பாயிண்ட் மார்க் பண்ணுவோம், 1, 2, 3, 4, 5, 6, அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த லைன் மார்க் பண்ணுறதுக்கு முதல் பாயிண்ட் வந்து 0,4, அதாவது
எக்ஸ் வந்து ஜீரோ, ஒய் வந்து ஃபோர். அப்போ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ஜீரோ கமா ஃபோர், அடுத்த பாயிண்ட் ஃபோர் கமா ஜீரோ. அப்போ ஃபோரு கமா ஜீரோ ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணுங்கள், பெரிய ஸ்கேல் வச்சு போடுங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு எடுத்துக்கோங்க எக்ஸ் இக்குவல் ஜீரோ, ஒய் இக்குவல் ஜீரோ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இக்குவல் ஜீரோங்கிறது ஒய் ஆக்சிஸ் தான், எக்ஸ் இக்குவல் ஜீரோ இந்த லைன் தான் எக்ஸ் இக்குவல் ஜீரோங்கிற லைனு, இந்த லைன் தான் ஒய் இக்குவல் ஜீரோ. ஸோ இப்போ வந்து நம்ம போட கிராஃப் போடாச்சு, இந்த ஷேடர் போர்ஷன் எப்படி இங்கேக்குள்ளே வருதுங்கிறத பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இந்த இன்இக்குவாலி அதாவது இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தான் வருது பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கொடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர். இப்போ இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்லை இங்கேக்குள்ளே இந்த கர்வில் இல்லாத இந்த லைனில் இல்லாத பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை இங்கேக்குள்ளேயோ இல்லை இங்கேக்குள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நான் வந்து இப்போ ஜீரோ கமா ஜீரோ சூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து லைன் இந்த பக்கம் இருக்குது. இந்த ஜீரோ கமா ஜீரோவை இந்த ஈக்குவேஷனில் இப்போ இந்த கொடுத்துருக்க லைனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஜீரோ கமா ஜீரோ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர், இது வந்து ட்ரூ. ட்ரூவாக இருந்தால் நம்மளுடைய கர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் வரும் ஷேடிங் பண்ணணும். இதே இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் ஷேட் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த இருக்க பாயிண்ட்டு ஒன்று எடுத்து காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோ, ஃபைவ் கமா த்ரீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் மேலே உள்ள பாயிண்ட்டு. ஸோ இதோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்னா ஃபால்ஸு. ஸோ மேலே உள்ள பாயிண்ட் எடுத்துக்கனால மேலே உள்ள பாயிண்ட் எடுத்துக்கனால ஃபால்ஸுனால கீழே உள்ள ஏரியா ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஏரியா எந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிடைக்கிறத வச்சு இந்த சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம், இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். எல்லா ப்ராப்ளமும் ஜீரோ கமா ஜீரோ போடலாம், ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீழே ஷேர் பண்ண போகிறீங்க, அதாவது அதில் கொடுத்துருக்க லைனுக்கு கீழே. அதாவது நம்ம எந்த பாயிண்ட் எந்த படத்தை எடுத்துக்கோமோ, இப்போ பாயிண்ட் இங்கே எடுத்திருக்கேன் ட்ரூவாக இருக்குது, ஸோ இந்த பக்கம் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் பாயிண்ட் இங்கே எடுத்து ஃபால்ஸாக இருந்தால் இந்த பக்கம் ஷேர் பண்ணணும், அதே பாயிண்ட் இங்கே எடுத்திருக்கீங்க ட்ரூவாக இருந்தால் இங்கிட்டு ஷேர் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் இந்த பக்கம் ஷேர் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஷேர் பண்ண சொல்லி வந்துருச்சு, இந்த ஏரியா தான் ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்க பவுண்ட்ரி இந்த லைன் எக்ஸ் எக்ஸ் கிலோ ஜீரோ ஒய் கிலோ ஜீரோ இந்த லைனுக்கு கீழே. ஸோ நம்மளோட ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் ஃபுல்லாக வரும். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆர்ஜின் ஜீரோ கமா ஜீரோ, அப்புறம் ஜீரோ கமா ஃபோர், ஃபோர் கமா ஜீரோ, மூணு கார்னர் பாயிண்ட் கிடைக்குது. ஸோ கார்னர் பாயிண்ட் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு டேபிள் போடுறோம், கார்னர் பாயிண்ட் போட்டு ஆர்ஜின் ஜீரோ ஜீரோ கமா ஜீரோ, அந்த ஃபோர் கமா ஜீரோ கமா ஃபோராக ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பி பாயிண்ட் வந்து ஃபோர் கமா ஜீரோ எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம இசட் மேக்ஸுங்கிற சம்பளம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸுக்கு ஜீரோவும் ஒய்க்கு ஜீரோவும் போட்டு சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் ஜீரோ, எக்ஸுக்கு ஜீரோ ஒய்க்கு ஃபோர் சப்ஸ்டிட் பண்ணுறோம், இது ஜீரோ ஜீரோ ஆயிரும், ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ஆயிருது. அதாவது எக்ஸுக்கு வந்து ஃபோர் ஒய்க்கு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுறோம், அப்போ டுவெல் ப்ளஸ் ஜீரோ வருது, அப்போ டுவெல். நமக்கு மேக்ஸுங்க இருக்கிறனால இதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதான் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இசட் வந்து மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டீன் வேல்யூ எப்போ வருது, பாயிண்ட்டு ஜீரோ கமா ஃபோர். ஸோ ஆன்சர் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட் இஸ் சிக்ஸ்டீன் அட் அ பாயிண்ட் ஜீரோ கமா ஃபோர். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு இந்த இதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஜீரோ வந்து டூ ஃபால்ஸு செக் பண்ணுற மாதிரி இன்னும் சிம்பிளாக வந்து நான் வச்சுக்கிறேன்னா லெஸ் தேனாக இருந்தால் அந்த லைனுக்கு கீழே, கிரேட்டர் தான் இருந்தால் அந்த லைனுக்கு மேலே. நீங்கள் அடுத்தோட சம்பளம்லாம் பாருங்கள், நான் இந்த ஸ்டெப்பில் தான் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா அந்த லைன் நம்ம எந்த லைன் போட்டுக்கோமோ அந்த லைனுக்கு அடியில், கிரேட்டர் தான் இருந்தால் அந்த லைனுக்கு மேலே. செகண்ட் சம் மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய். ஸோ போனாட்ட மேக்ஸிமம் பார்த்தோம், இப்போ மினிமைஸில் பார்க்க போகிறோம். அவ்வளோதான் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் லெஸ் தேன் ஈக்குவல் டு எயிட், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் லெஸ் தேன் ஈக்குவல் டு டுவெல், எக்ஸ் கிரேட்டர் தான் ஜீரோ ஒய் கிரேட்டர் தான் ஜீரோ கிரேட்டர் தான் ஈக்குவல் ஜீரோ. ஸோ முதல்ல இன்இக்குவாலிட்டியை ஈக்குவாலிட்டியாக மாற்ற போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எயிட்டு, த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டுவெல், எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ ஒய்க்குள் ஜீரோ. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் எயிட்டுக்கு இதுக்கு வந்து ரெண்டு நமக்கு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு பாயிண்ட் வேணும், எக்ஸ் ஒய் எழுதிக்குவோம், எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்போ டூ ஒய் ஈக்குவல் டு எயிட்டு, அப்போ ஒய்யோட வெளியே வந்து ஃபோர், ஒய்க்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸ் ஈக்குவல் எயிட் வந்துடும், அப்போ ரெண்டு பாயிண்ட் ஜீரோ கமா ஃபோர் எயிட் கமா ஜீரோ. ஸோ அதை வந்து பிளாட் பண்ணுறோம், ஜீரோ கமா ஃபோர் பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே ஜீரோ ஃபோர் இங்கே வந்துடுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஜீரோ கமா ஃபோர், அதே மாதிரி ஜீரோ கமா எயிட்டுங்கிறது ஜீரோ கமா எயிட் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்டை மார்க் பண்ணுறோம், ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணி அந்த லைனில் உள்ள ஈக்குவேஷன் எழுதிடணும், எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எயிட்னு எழுதிடணும். அதே மாதிரி ரெண்டாவது லைன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு டுவெல் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் எழுதிக்கோங்க, எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய்யோட வழி டூ ஒய் ஈக்குவல் டு டுவெல், அப்போ ஒய்க்கு வந்து சிக்ஸ் வரும். அதே மாதிரி ஒய்யோட வழி ஜீரோ எழுதிட்டீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் வரும், அப்போ எக்ஸோட வழி ஃபோர், அப்போ ரெண்டு பாயிண்ட் ஜீரோ கமா சிக்ஸ் ஃபோர் கமா ஜீரோ வந்துடுது. ஜீரோ கமா சிக்ஸுங்கிறது ஜீரோலேருந்து சிக்ஸ், ஜீரோ கமா சிக்ஸ் வரும், ஜீரோ இது ஃபோர் கமா ஜீரோ இந்த பாயிண்ட்டு, இந்த ரெண்டு பாயிண்ட்டு மார்க் பண்ணி இந்த லைன் போடுறோம், இந்த லைனு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டுவெல் வந்துடுது. அடுத்த ரெண்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ லைனு ஒய் ஈக்குவல் ஜீரோ லைனு. இப்போ நம்ம எங்கே ஷேர் பண்ணுங்க பார்க்க போகிறோம், எங்கே ஷேர் பண்ணுங்க பார்க்குறதுக்கு இன்இக்குவாலிட்டி எழுதுறோம், எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எயிட்டு. ஸோ இதில் ஜீரோ கமா ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுறோம்,
இங்கேயும் ஜீரோ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எயிட்டு எயிட்டு வந்து கூட அப்போ இது ட்ரூவு. அதே மாதிரி இந்த இக்குவேஷனில் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டுவெல் ஜீரோ கம்மா ஜீரோ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ லெஸ் தேன் ஈக்குவல் டு ரெண்டும் த்ரூவு. அப்போ நமக்கு அந்த ஜீரோ கம்மா ஜீரோ பாயிண்ட் இருக்க பக்கம் தான் இந்த கிராஃபை வரையணும். ஸோ முதல் லைன் பார்த்தீங்கன்னா இதான் முதல் லைன், ஜீரோ கம்மா ஜீரோ பாயிண்ட் டூனால இந்த பக்கம் இருக்க கிராஃபை வரையணும். இந்த ஏரியா ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். ஆனால் ஷேட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து ரெண்டு லைன் இருக்குது. அப்போ அந்த லைனோட இதையும் சேர்த்து வேணால் பார்த்துட்டு தான் நம்ம ஷேட் பண்ணணும். நம்ம வேண்டிய லைன் இந்த ஏரியா. இப்போ ரெண்டாவது லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைன், இந்த லைனும் பார்த்தீங்கன்னா ஜீரோ கம்மா ஜீரோ டூனால இந்த பக்கம் தான் ஷேர் பண்ணணும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஷேர் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக உள்ள ஏரியா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுக்குள்ளே தான் வர்றது காமனாக. ஸோ இதுதான் நம்மளோட பவுண்டட் ஏரியா வரும். இந்த ஜீரோ பாயிண்ட்டு இதை வந்து ஏ பாயிண்ட் எடுத்துக்கோ ஜீரோ கம்மா ஃபோர், இது பி பாயிண்ட்டு, இது சி பாயிண்ட்டு ஜீரோ ஃபோர் கம்மா ஜீரோ. இந்த பி பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரியாது, பி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. அப்போ இந்த ரெண்டு லைனை சால்வ் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எயிட்டு, த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டுவெல். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒய் டம் கன்சல் ஆகும். அப்போ மைனஸ் த்ரீ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் டூ எக்ஸ் வந்துடும். மைனஸ் டுவெல் ப்ளஸ் எயிட்டுங்கிறது மைனஸ் ஃபோர் வந்துடும். அப்போ எக்ஸோட வழி டூ வந்துடும். எக்ஸோட வழியை டூ வந்து ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டூ ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எயிட்டு. அப்போ ஒய்யோட வழி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வந்துடும். ஸோ நமக்கு பாயிண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா டூ கமா த்ரீன்னு கிடச்சிருது. இப்போ நமக்கு நாலு பாயிண்ட் கிடச்சது, கார்னர் பாயிண்ட்ஸ் கிடச்சது. ஸோ நாலு கார்னர் பாயிண்ட்டுக்கு இசட் மினிமம் எதுவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டேப்ல போடுங்க, கார்னர் பாயிண்ட்ஸ் ஜீரோ ஏ பிசி, ஜீரோ வந்து ஜீரோ கமா ஜீரோ, ஏ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கமா ஃபோர், பி வந்து பார்த்திங்கன்னா டூ கமா த்ரீ, சி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கமா ஜீரோ. இசட் மினிமம் வேல்யூ ஃபங்க்ஷன் என்னது? மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய். ஸோ முதல்ல ஜீரோ கமா ஜீரோ ஆன்சர் வந்து ஜீரோ. ரெண்டாவதுல வந்து ஏ வந்து எக்ஸ் ஜீரோ ஒய் ஃபோர். அப்போ எக்ஸ் ஜீரோ ஒய்க்கு ஃபோருக்கும் போது சிக்ஸ்டீன் வரும். அடுத்து பியில் வந்து எக்ஸுக்கு டூ ஒய்க்கு வந்து த்ரீ. அப்போ மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ், மைனஸ் சிக்ஸ் வரும். த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டுவெல் வரும், டுவெல் மைனஸ் சிக்ஸு சிக்ஸ் வந்துடும். அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஜீரோ, மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து மைனஸ் டுவெல் வந்துடும். இது வந்து ஜீரோ வரும், மைனஸ் டுவெல். இப்போ இந்த நாலு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நமக்கு வந்து மினிமம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஜீரோ தான் மினிமம் பாயிண்ட்டு. விசிட் வேல்யூ ஆஃப் த வேல்யூ ஆஃப் விசிட் இஸ் மினிமம் அட் மினிமம் வந்து அந்த அமௌண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெல் அட் த பாயிண்ட் ஃபோர் கமா ஜீரோ. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.